அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை. ஹே நண்பா, வெல்கம் டு ஸ்வீட் டாக். இன்றைக்கி என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு போல் மூலியமாக கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் மினட்டோ விசஸ் நருட்டோ அந்த வீடியோ போடுங்க அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய பேர் அதிகமாக ஓட் பண்ணியிருக்கீங்க. அதனால் இன்றைக்கி மினட்டோ விசஸ் நருட்டோ பேட்டில் தான் பார்க்க போகிறோம். அதில் யார் ஜெயிக்க போகிறா, யார் வின் பண்ண போகிறா, யார் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறதுலாம் இது ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்கு கமெண்ட் செக்ஷன்லேருந்து சொல்லுங்கள். அதையும் ஒரு போலாக போட்டுடலாம், அதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த போல்லையும் ஓட் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, கண்டென்ட்குள்ளே போவோமா. இந்த பேட்டில் ரொம்பவே கஷ்டமாக இருக்க போது. ஏன்னா மினட்டவும் ஓவர் பவர் கேரக்டர், நருட்டவும் ஓவர் பவர் கேரக்டர். இவங்களை கம்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுலேயும் இவங்க பண்ணுறதெல்லாம் கெஸ் பண்ணணும்னா ரொம்பவே கஷ்டம். அதுவும் நருட்டோவெல்லாம் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அவன் என்ன பண்ணாலும், லூசுத்தனமாக பண்ணாலும் அவன் பண்ணுறது பூராவுமே சூப்பராக ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு காகியா கிட்ட அந்த செக்ஸி ஜூச்செல்லாம் பண்ணுவாள், அதுவே கூட சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஃபஸ்ட்டு இவங்களோட பவர்ஃபுல்லான ஜூச்செல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்பேரிசன் வீடியோக்கெலாம் போகலாம். நருட்டோவோட பவர்ஃபுல்லான ஜூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் பேக் சேஜ் மோடு, சிக்ஸ் பேக் சென்ஜூட்ஸு, பிளானிட்டரி ரசிங்கன், நைன் டெயில் சக்ரா மோடு, டெயில் பீஸ்ட் பாலு, சென்சிங் எபிலிட்டிஸ், பேரியன் மோடு, சேஜ் மோடு, இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். மினட்டோவும் லேசுப்பட்ட ஆள், அவரோட ஜூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ரிஜின், ஃப்ளையிங் தண்டர் ராட் டெக்னிக், நைன் டெயில் சக்ரா மோடு, டெயில் பீஸ்ட் பாலு, சென்சிங் எபிலிட்டி, சீலிங் மோடு, சேஜ் மோடுன்னு எப்பா சொல்கிறதுக்கே முடியல, வாய் வைக்குது. அந்த அளவுக்கு நிறையா இருக்குது. இது மட்டும் கிடையாது, மினட்டோ கிட்டே இன்னும் நிறைய காட் லெவலான ஜூட்ஸுலாம் இருக்குது. ஓகே கைஸ், எல்லா ஜூட்ஸுமே பார்த்துட்டோம். இப்போ டேரெக்டாக பேட்டிலுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸ்பீடுன்னு சொன்ன உடனே மினட்டோ தான் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்லேருந்து மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேர் மினட்டோ தான் ஜெயிப்பார், அவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பீடு, நருட்டோ கிட்ட ஸ்பீடே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பேட்டில் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ பண்ணாம பாருங்க, மினட்டோவோட ஸ்பீட் லைட் ஸ்பீடுன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து டெலிபோர்ட்டேஷன் ஜூட்ஸும் சேர்ந்துச்சுன்னா அதோட பவரே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நருட்டோவையும் சாதாரணமாகலாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. டீனேஜ் நருட்டோவே தேர்ட் ரைக்காகேவோட சிங்கிள் லேண்ட் அட்டாக்கை ஈஸியாகவே டாச் பண்ணியிருப்பார். தேர்ட் ரைக்காக எவ்வளோ பவர்ஃபுல், அவரோட ஸ்பீடு எவ்வளோ, அந்த ஸ்பீடை வச்சு எப்படி எயிட் டேயில் டிஃபீட் பண்ணார், அது மட்டும் இல்லாமல் எயிட் டேயில் எப்படி சீல் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ அவரையே டாச் பண்ணுறாருன்னா இவ்வளோ லைட் ஸ்பீட் அளவுக்கு ஸ்பீடு தான். இவங்க ஸ்பீடை கம்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். இவங்க ஜூபிட்டராவோட அட்டாக்கை ரெண்டு பேருமே டாச் பண்ணியிருப்பாங்க. யார் இந்த ஜூபிட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதரா ஒச்சுச்சிக்கு அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மோடை எடுப்பார்ல, அதுதான் ஜூபிட்டரான்னு சொல்லுவோம். அவர் எந்த அளவுக்கு ஸ்பீடுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட அட்டாக்கை மினட்டோ எப்படி தடுப்பார்னா, டெலிபோர்ட்டேஷன் ஜூட்ஸோ வச்சு டாச் பண்ணுவார். ஆனால் நருட்டோ வந்து அவரோட அட்டாக்கை எப்படி டாச் பண்ணுவார்னா, வெறுமனா அவரோட ரிஃப்ளெக்ஸஸை வச்சே அவரோட அட்டாக்கை டாச் பண்ணியிருப்பார். அப்போனா நருட்டோ எந்த அளவுக்கு ஸ்பீடுன்னு நீங்களே இதை வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்காக மினட்டோ ஸ்பீடுலாம் சொல்லலை, நருட்டோவும் ஸ்பீடு அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை நான் இந்த எக்ஸாம்பிளே கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது ஐக்யூன்னு பார்த்தா மினட்டோக்கு தான் அதிகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பேட்டில்னு வந்துட்டா நருட்டோவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. பேட்டில் ஃபீல்டில் நருட்டோவோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும். ஆப்பனண்டே சும்மா கதி கலங்க வச்சிருவார், அந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட்டாக திங்க் பண்ணி இது பண்ணுவார். ஆனால் பிளான்லாம் பண்ணவே மாட்டார். இவர் அடுத்தது என்ன பண்ண போறாருன்னு இவருக்கே தெரியாது. அப்புறம் எப்படி மினட்டோ பிளான் பண்ணி இவரெல்லாம் அட்டாக் பண்ணுறது, பிளான் பண்ணுறதெல்லாம் நருட்டோ கிட்ட வேலைக்கே ஆகாது. ஏன்னா என்னென்ன எப்பப்போ பண்ண போகிறோம்னு நருட்டோக்கே தெரியாது. அது மட்டும் இல்லை, அவரோட எவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஷேடோ குளோன்ஸ் வந்தாலும் அந்த ஷேடோ குளோன்ஸ் எல்லாத்தையுமே எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு அவர் மட்டும்தான் இருக்கார். அவர் அளவுக்கு யாருமே ஷேடோ குளோன்ஸை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணதே கிடையாது. சரி, இப்போ நருட்டோ ரசிங்கனை யூஸ் பண்ணால் மினட்டோவும் ரசிங்கனை யூஸ் பண்ணுவார். அதை கிரியேட் பண்ணதே மினட்டோ தான். அதுவும் ஃபுல்லாக பர்ஃபெக்ட் பண்ணாத ரசிங்கனை டெய்ல் பீஸ்ட் பாம கவுண்டர் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்போ ஃபுல்லாக பர்ஃபெக்ட் பண்ண மினட்டோவோட ரசிங்கனை யூஸ் பண்ணால் நருட்டோவால் நிற்கக்கூட முடியாது. இப்போ மினட்டோவோட பவர்ஃபுல் ஜூட்ஸு ஃப்ளையிங் ரிஜின் ஜூட்ஸுவை பார்ப்போம். மினட்டோ ஒரு தடவை நருட்டோவை மார்க் பண்ணாலே போதும், ஒரு ரசிங்கனோ ரெண்டோ மூணு ரசிங்கனோ அதோட மேட்ரு ஓவர். ஆனால் அதுக்கு நருட்டோவை மினட்டோ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். வெறும் டீனேஜ் நருட்டோவே 2000க்கும் மேலே ஷேடோ குளோனை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோலும் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பார்க்கறது அடல்ட் வெர்ஷன் நருட்டோ, எப்படி ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் வில்லன் ஒச்சுச்சுக்கு கிளானெல்லாம் எதிர்த்த நருட்டோவை பார்க்குறோம். அவன் ஜஸ்ட் டெய்லி பேசிஸில் ஷேடோ குளோனை வெறும் ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நருட்டோவால் எவ்வளோ ஷேடோ குளோனை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. நம்ம ரொம்பலாம் எடுத்துக்கணும்னா ஜஸ்ட் 2000 ஷேடோ குளோன்ஸை மட்டும் வச்சுக்கலாம். இப்போ மினட்டோ நருட்டோவை மார்க் பண்ணணும்னா அந்த 2000 ஷேடோ குளோன்ஸையும் டிஃபீட் பண்ணி அதில் யார் ஒரிஜினல்னு கண்டுபிடிச்சி தான் மார்க் பண்ணணும். அதை நருட்டோ கண்டுபிடிச்சினா அடுத்த நிமிஷமே அடுத்த 2000 ஷேடோ
மெடாக்ளோன்ஸை கிரியேட் பண்ணிடுவான். இதே மாதிரி அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ நருட்டோவை மார்க் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது, இது இம்பாசிபிள். இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், என்னதான் நான் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராகவே இருந்தாலும் ஒரு சில ஜூட்ஸு அவரோட பவர்ஃபுல்லான ஜூட்ஸு எல்லாமே ஆப்போனண்டால் டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த ஜூட்ஸு எல்லாமே யூஸ்லெஸ் தான். இதே விஷயம் தான் மினட்டோ விசஸ் நருட்டோ பேட்டில்லையும் நடக்குது. மோஸ்ட்லி மினட்டோ அண்ட் நருட்டோவோட பவர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதுலேயும் எக்ஸாம்பிளுக்கு சேஜ் மோட், சக்ரா மோட், பேரியன் மோடெல்லாம் எல்லாத்தையும் சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க பேரியன் மோட் நருட்டோக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, அதுதான் கிடையாது. நருட்டோக்கே குராமா தான் சொல்லியிருக்கும் இந்த மாதிரி ஒரு மோட் இருக்கு அப்படிங்கிறத. அதே மாதிரி தான் மினட்டோக்குள்ளேயும் குராமா இருக்கு. மினட்டோவும் குராமாவை கன்வின்ஸ் பண்ணி தான் இந்த சக்ரா மோடுக்குள்ளே போவார். ஸோ அதனால அவராலையும் பேரியன் மோடை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்டெல்லாம் கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனாக நருட்டோவோட ரசிங்கனை விட மினட்டோவோட ரசிங்கன் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நருட்டோ கிட்ட ரசின் சுரிக்கன் இருக்கு, எல்லா டெய்ல் பீஸ்ட் பவரையும் இன்ஃபியூஸ் பண்ண ரசிங்கன் இருக்கு. அதுல ஒன்னோ ரெண்டோ மூணோ யூஸ் பண்ணா மினட்டோ கண்டிப்பா காலி. சோ இந்த பேட்டில்ல அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயுங்கிறதுக்கு இது நருட்டோ ஒரு பிக் எக்ஸாம்பிள். இந்த பேட்டில்ல என்ன பொறுத்த வரைக்கும் நருட்டோ தான் வின் பண்ணுவாரு. உங்களுக்கு வேற யாராவது வின் பண்ணியிருந்தா எதனால வின் பண்ணுவாரு அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல இருந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரியான நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோவும் பிடிக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. பை நருட்டோ ஃபேன்ஸ்.